என்ன தவம் செய்தேனோ. என் தாயும் நீதானோ, என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ, என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ. அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே. ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே. என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ, என்ன தவம் செய்தேனோ, என் தாயும் நீதானோ. இப்போ அவ எங்கே இருக்கா, என்ன பண்ணுறான்னு நான் தாமா தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? ஏங்கய்யா, இவர் தான் வேலையத்து போய் அந்த சோழியை பார்த்துட்டு இருக்காருன்னா கண்டிக்க வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டு நீங்களே அப்படி பண்ணலாமா? இல்லை கோயிலா, உமா ரொம்ப நல்ல பொண்ணு. அவன் நல்ல பொண்ணு தாங்கய்யா, அதுக்காக கட்டினவளை அவன் முன்னாடி கை நீட்டி அடிச்சு அனுப்புறது நல்லவா இருக்கு? இப்படி ஆள் அழுக்கு உமா உமானா இங்க குடும்ப குட்டின்னு யார் பாக்குறது சொல்லுங்க? பத்தா குறைக்கு இப்ப உமாவை நான் தான் தேடிட்டு இருக்கேன்னு என்கிட்டயே சொல்றீங்க. அப்ப அந்த உமாவை தேடுற வேலைய நீங்க பாக்குறீங்களா? ஏங்க என்னங்க நீங்க, உங்க வேலையை நீங்க பாக்க வேண்டியதானே, எதுக்கு ஐயாவை போட்டு அலைய வைக்கிறீங்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு?
ஐயய்யா இல்ல கோகிலா, நீ தப்பாலாம் எடுத்துக்காத. பூவரசு சொல்லி நான் இதெல்லாம் பண்ணல, நானா தான் தேடுறேன். என்னங்கய்யா சொல்றீங்க? அப்ப அந்த உமாவுக்கு நீங்க எதுவும் 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்துருக்கீங்களா? அது ஏய், யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? பின்ன காரணமே இல்லாம அவர் எங்க வேலை வெட்டியில விட்டுட்டு அந்த உமாவை தேடிட்டு இருக்கணும் சொல்லுங்க. ஐயா நீங்களே சொல்லுங்க, நான் கேக்குறதுல எதுவும் தப்பு இருக்கா? இல்லம்மா, உமா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, நான் தேடாம வேற யாருமா தேடுவா? இந்த பாருமா பூவரசு, நீ உமா பேச்ச எடுத்து இவனை கஷ்டப்படுத்துறதாக சொன்னான். இவன் வேலை வெட்டி அது இதுன்னு திரியறவன், இவன் எதுக்குமா அந்த வேலையை செய்ய போறான்? அதாங்க நானும் சொல்றேன், இவர் அதை செய்யாம உங்களை அலைய விட்டுருக்காருல்ல. இப்ப பாருங்க, நீங்க சும்மா இருந்தீங்க, இவர் உங்களை கூப்பிட்டு கண்டதையும் சொல்லி காலங்காத்தால உங்களை கூப்பிட்டு குறைச்சு பேசிட்டு இருக்காரு. சரி கோகிலா விடு, குடும்பத்துல சந்தேகங்கிறது தப்பான வழியில கொண்டு போய் விட்டுறோம். நான் சொல்ல வந்தது, பூவரசு நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா, அதை தெளிவுபடுத்த தான் இங்க வந்தேன். ஐயா நான் சொல்றேன் நினை, தப்பா எடுத்துக்காதீங்க. அவரு நான் நினைச்ச மாதிரி இல்லதான், சந்தேகப்படுறது தப்புதான், நான் இல்லைங்கள, ஆனா சந்தேகப்படுற மாதிரி நடந்துக்கிறது யாரு தப்பு? ஐயா நான் உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு வச்சு பேசுறவே இல்ல, அதுக்கும் மேல என்ன பெத்தவங்க அப்படி என்ன வளக்கவும் இல்ல. இப்ப நீங்களே சொல்றீங்க இவர சின்ன பையன்ல இருந்து பாக்குறேன்னு, அப்படி பார்த்தா இவர நீங்க விட்டு கொடுத்துருவீங்களா என்ன? நான் உள்ளத சொல்லிட்டீங்கய்யா, சின்ன வயசுல இருந்து அவங்க ரெண்டு பேருமே ஆசைப்பட்டவங்க, நீங்க அத பக்கத்துல இருந்து பார்த்தவர், இனி நீங்க தான் அவருக்கு நல்லது பொல்லத எடுத்து சொல்லி கொடுக்கணும், பாத்துக்கோங்க. சரிமா நான் போறேன். வாங்க. முதலாளி பாத்துக்க பூவரசு, கோகிலா மனசுல என்னமோ சந்தேகம் இருக்குது, புரிஞ்சு நடந்துக்க, நான் வர்றேன். சார், அப்போ சார் தான் கூப்பிடுங்க இல்லையா? என்ன மாப்பிள்ள சட்டன் அமைதி ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்லைங்க சார். மாப்பிள்ள நிச்சயத்துக்கு தேதி குறிக்கிறத பத்தி வீட்டுல பேச சொன்ன, பேசுனீங்களா? சரி, நீங்க பேசிருக்க மாட்டீங்க, பக்கத்துல சம்மதியமா இருக்காங்களா, அவங்ககிட்ட போன கொடுங்க. ஒரு நிமிஷம் சார், கொடுக்குறேன். அம்மா சாரு வாங்க. அப்பா சம்மந்தியா? கொண்ட கொண்ட கொண்ட. ஹலோ சம்மந்திமா, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க சம்மந்தி. ஒண்ணு இல்ல சம்மந்திமா, மாப்பிள்ள கல்யாண விஷயமா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு, ஏதாவது கேட்டா மென்னு முடுக்குறாரு. நீங்களாவது நாள் குறிக்கிற விஷயத்த பத்தி ஏதாவது பேசுனீங்களா? பாக்கணுங்க, பாக்குறேன். அதுக்கு இல்ல, நாள் போய்கிட்டே இருக்குல்ல, சீக்கிரம் பேசி முடிச்சாதான் மற்ற விஷயங்களை பார்க்க முடியும். நான் மாப்பிள்ள டீடைல சொல்லி தான் அனுப்புனேன், அவர் பாவம் வேலை அது இதுன்னு கொஞ்சம் கவனமா இருக்காரு. உங்ககிட்டயாவது தகவல் சொன்னாரான கூட தெரியல, நீங்க கூட ஒரு தகவல் சொல்ல மாட்டீங்களா சம்மதிமா? இல்ல சம்மந்தி, பாரி சொன்னா நமக்குன்னு பாக்குற ஜோசியர் வெளியூர் போயிருக்காரு, அவர் இன்னும் ரெண்டு நாள்ல வந்துருவாரு, அதுக்குதான் காத்துட்டு இருக்கோம். என்னங்க நீங்க அவரை விட்டு அந்த ஊர்ல ஆளா இல்ல? சரி, நான் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறது உங்களுக்கு ஒன்னும் சங்கடம் இல்லையே? ஐயோ என்ன சம்மந்தி இப்படி கேக்குறீங்க, தங்கமா போச்சு, போங்க, நீங்களே பாத்து குறிச்சிருங்க. அப்ப சரிங்க, எதுக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேக்கலாம் தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன், இனி நான் பாத்துக்கறேன். சந்தோஷம் சம்மந்தி. மாப்பிள்ளிட்ட போன் கொடுங்க.
இந்தடா பேசுடா. சார். ஆ மாப்பிள்ள, அம்மாட்ட சொல்லிட்டேன், நான் இங்க நாள் பார்த்து குறிச்சிடுறேன், குறிச்சோன்னா உங்களுக்கு தகவல் சொல்றேன். மாப்பிள்ள. சார். ஓகே மாப்பிள்ள, நீங்க உங்க வேலையை பாருங்க, இனி நான் பார்த்துக்கிறேன். வைக்கிட்ட பழனி முருகா காப்பாத்தி கொடுத்துட்டப்பா, எங்களுக்கு இனிமே நல்ல காலம்தான். ஏப்பா பாரி, நம்ம கவலை எல்லாம் போக போகுது. எழுதரிசிக்கும் கல்யாணம் அமைஞ்சிருச்சு, உனக்கும் கல்யாணம் கூடி வந்துருச்சு. ஜெகத் ஜோதியா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். என்னமா நீ கொஞ்சம் கூட யோசிக்காம பேசுற? இதுல என்னப்பா யோசிக்க இருக்கு? ஏமா இங்க தாமரை இருக்கு, அதுக்கு இன்னும் ஒரு முடிவே வரல. என்னமா? ஆமாடா, என்னமா என்னமான்னு என்னவே கேளு. கடவுளை எத்தனை வருஷம் கும்பிட்டு வாழ்னாலும் வராதான், ஆனா பேய் நினைச்சதும் வந்து நிக்குமா. பாரு, தாமரையால நீ ஒரு சுகத்தையும் கண்டதில்ல, தேவையில்லாம அவளை பத்தி ஏண்டா பேசுற? காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிருவோம். என்னத்தையுமே இவ்வளவு அசால்ட்டா பேசுற? ஒரு பொண்ணுக்கு தாலியை கட்டிட்டு இன்னொரு கிளைம் பண்றது பெரிய குத்தமா? என்ன குத்தம்? இப்ப என்ன உன் பொண்டாட்டியா? நான் அப்படி நினைக்காட்டாலும் சட்டப்படியா தானே உண்மை? என்னடா சட்டப்படி நொப்படித்தானே? இத பாரு, நான் உன்கிட்ட பல தடவை சொன்னேன், நீ தான் கேட்கவே இல்ல. பொறுப்பை என்கிட்ட விடு, தாமரை நான் அடிச்சு துரத்துறேன்னு சொன்னேன், நீ இத மனசாட்சி மண்ணாங்கட்டின்னு பேசி அவள் இங்கேயே உட்கார வச்சிருக்க. இத பாரு பாரு, நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், தாமரையே மறந்து தொல சாருவா கல்யாணம் பண்ணிக்க. இல்லம்மா, இது எப்படி முடிவு கொண்டு எனக்கு தெரியும். நீ கவலையே படாத, இப்ப சொல்லு. அவ பின்னாடிதான் துணி துவைச்சிட்டு இருக்கா, கூப்பிட்டு வச்சு நாலு அப்பு அப்பி போடி, உங்க அண்ணன் வீட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. ஆமாமா, ஆக வேண்டிய வேலைகள் தான் பாக்கணும். என்னடா ஒரு மாதிரி பேசுற? இல்லம்மா, இத சாரு கிட்ட பேசுறதா முறை. என்னடா சொல்ற? சாரு கிட்ட பேசுறதா முறைனா என்னடா பேச போற? எனக்கும் தாமருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்ற உண்மைய இதுக்கு மேலையும் தள்ளி போட்டா காரியம் கிட்டுப்போம். ஒரு நிமிஷம் நில்லுடா. என்னடா நீ, உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்க பாக்குறியடா? வேண்டாண்டா, அம்மா சொல்றது கேளுடா. இங்க பாரு, சாரு மாதிரி ஒரு பொண்ணு இந்த ஜென்மத்துக்கு இல்ல இல்ல ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் அதுவும் இந்த மாதிரி சொத்து பத்தோட கிடைக்க மாட்டாடா. நீ சாரு கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுடா, இங்க இருக்கால இவ கிட்ட தாண்டா நீ பேசணும். இங்க பாரு, நீ சாருவை கட்டிட்டேன் வையே, அடுத்த நிமிஷமே நீ முதலாளி. ஆனா இவ பின்னாடி போனேன் வையே, காலம் முழுக்க ஒரே இடத்துல அத்த குழியா தாண்டா வேலை பாக்கணும். வேணாண்டா, நான் சொல்றது கேளுடா. இல்லம்மா, நீ ஆசை காட்டி மோசம் பண்ணாத. டே வாடா விமல், வா 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 உட்காரு. என்னடா அப்பவே வரேன்னு சொன்னேன், இவ்வளவு லேட்டா வந்திருக்க? ஒரு சின்ன வேலை மச்சான். ஏய் கார்த்தி, இந்த போய் சரக்கு வாங்கிட்டு வா, அப்படியே வேணுங்கிறதுல வாங்கிட்டு வந்துரு. சூப்பர்ரா, இப்பதான் காதுக்கு எதம்மா இருக்கு, தர்றேன் தரேன் சொல்றானே தவிர கண்ணில் காட்ட மாட்டான்டா அவன். டே கார்த்தி இருறா, போனதும் வந்துடா, உன்னை இருன்னு சொல்றேன். ஏண்டா குடிக்கிற மூடு இல்லையா? டே கார்த்தி, நமக்கு மட்டும் வாங்கிட்டு போ. சரிடா. டேய், நான் என்ன சொல்ற, நீ என்ன செய்யற? என்னடா டேய், முதல்ல நீ உட்கார்றா, நீ உட்கார்றா, உட்கார்றான்னு சொல்றல.
என்னடா சொல்ற? என்ன சொல்றனா? ஏண்டா இப்ப என்ன சொனுக்கு? இப்பெல்லாம் ஆவுனா குடி குடின்னு அலையிற, என்னடா ஆச்சு? ஏய் போடா, என் கவலை எனக்கு தான் தெரியும். என்ன கவலை? முன்னாடி தான் மல்லிகாவையும் அரவிந்தும் தப்பா நினைச்சு தேவையில்லாம குடிச்ச, இப்ப அவன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. இப்பதான் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்ச, அப்புறம் என்ன? என்ன குடிக்கு அடிக்ட் ஆயிட்டியா? டேய் சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசாத. அடிக்ட் அரவிந்த் எங்கடா முடிவுக்கு வந்துச்சு? இப்பதானே அதிகமாக குழப்பத்து. அதுக்காக குடிக்கணுமா? பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு அதை பேசி முடிக்காம இப்படி குடி குடின்னு போனா என்னடா அர்த்தம்? ஏய் என்னடா நீ பெரிய யோக்கிய மாதிரி பேசுற, நீ என்ன குடிக்கிற? அதுக்காக ஏய் எனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை சொன்ன தாங்க மாட்டேன். என்ன அப்படி தாங்க முடியாத பிரச்சனை? இல்லடா அவ காணா போனதுல வீடே சரியில்லை, அப்பாவும் முன்ன மாதிரி இல்ல. என்னடா பேசுற? அவன் உங்க அப்பாவோட அண்ணன் பையன், அவருக்கும் வருத்தம் இருக்கதானே செய்யும். ஏய் இல்லடா, அவங்க வருத்தப்படுறத விட மல்லிகா வருத்தப்படுறதுதான் ஓவரா தெரியுதுடா. இன்னும் சொல்ல போனா அவ வருத்தப்படுறாங்க கூட தெரிய மாட்டேங்குது, இதுல வேற ஏதோ சிக்கல் இருக்க மாதிரி தெரியுதுடா. அப்ப சரி, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்ப ஒரு மனுஷன் குடிக்காம என்னடா பண்ணுவான்? நீ பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். டேய் ஏதாவது வாங்குறங்கிறன்னு போனா கொன்றுவேன், பேசாம உட்கார. இவன் ஒருத்தன் தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இப்போ உன் பிரச்சனை என்ன? மல்லிகா அவனை பத்தி ஏதாவது உங்ககிட்ட பேசினாளா? இல்லடா அவன் காணாம போனதுலேருந்து அவன் முகமே சரியில்லை, பதட்டமாவே இருக்கா. போன்ல தனியா போய் பேசுறா, கேட்டா நான் அந்த ஸ்வேதா கூட பேசுன்னு சொல்றான். எனக்கு என்னமோ அந்த அரவிந்த் காணாம போனதுக்கும் இவளுக்கு ஏதோ தொடர்பு இருக்குமோன்னு தோணுது. ஏய் பழசு வச்சு மல்லிகை மேல சந்தேகப்படுறியா? இல்ல மச்சான், மல்லிகா நடவடிக்கை எல்லாமே மாறி இருக்கு. அரவிந்த் பத்தி பேச்சு வந்தா அவ முகம் பதறது. அவதுக்கு பதறணும் தேவையில்லாம, எனக்கு புரியவே இல்லடா. ஆனா ஒண்ணு மச்சான், மல்லிகா டென்ஷனா இருக்கா அது மட்டும் உறுதி. அவ அப்படி பதறதுக்கும் அவன் காணாம போனதுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு மச்சான், நிச்சயம் ஏதோ இருக்கு. சரி விடு, இப்ப இதான உன் பிரச்சனை, நான் சொல்றத கேளு, கிட்ட வா. என்னடா சரியா? இது போதும்டா, நான் பாத்துக்கிறேன். இத மட்டும் நீ பண்ணி பாரு, எல்லாம் தெரியும். பண்றேன்டா, பண்றேன். ஆனா ஏதாச்சும் ஒண்ணு தப்பா இருந்தது. சரிம்மா. என்னங்க? என்னம்மா? எங்க அறிவழகன். அறிவழகனா? இல்லங்க, அது இன்ஜினியரா இருக்காருல்ல. ஓ அறிவா, போங்க மேலதான் இருக்காரு. எங்க அவர் ஒழுங்கா வேலை செய்யறாரா? என்னம்மா கேக்குறீங்க? இல்ல கேட்ட, வேலை செய்யறாரா இல்ல வேலை செய்யற மாதிரி ஓபி அடிக்கிறாரான்னு. அவருக்கு என்ன, நல்லாதான் வேலை செய்யறாரு. ஆமா, இவ்வளவு அக்கறையா கேக்குறீங்களே, நீங்க யாரு? இந்த பில்டிங் ஓனரா? இல்ல அவருக்கு ஓனர். என்ன அப்படி பாக்குறீங்க? அவர கட்டிக்க போற பொண்ணு. ஓஹோ, கட்டிக்க போற பொண்ணா? அப்ப ஓனர் தான் மேல இருக்காரு, போய் பாருங்க. என்ன எழில், ஏன் இப்படி ஷாக் ஆகுறீங்க? இல்ல நீங்க எப்படி திடீர்னு
அம்மா நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் இங்க வேலை செய்ய உங்களுக்கு யார் சொன்னா? ஏன் நிறுத்திட்டீங்க? ஏன் வந்தேன்னு கேளுங்க. இல்லீங்க, திடீர்னு உங்களை பார்த்ததுனால. ஏன் திடீர்னு பார்த்தா இத்தனை கேள்வி கேப்பீங்களா? சரி அத விடுங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லாம தான் இங்க வந்திருக்கேன். என்னங்க நீங்க? சரி சொல்லுங்க. என்ன என்ன சொல்லணும்? ஏன் இத்தனை நாள் ஃபோன் பண்ணல, பேசல, பார்க்க கூட வரல? அதான் நிச்சயம் பண்ணியாச்சே. நிச்சயம் பண்ணிட்டா எதுவும் பேச வேணான்றீங்களா? ஏங்க நான் இப்ப உங்களுக்கு அரை பொண்டாட்டிங்க. என்ன முழிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லீங்க. என்ன இல்ல? என்னடா பொண்ணு பாக்க வந்தப்போ தலை குனிஞ்சு நின்னாலே இப்ப இப்படி வாயடிக்கிறாலே நமக்கு ஒத்து வருமானு பாக்குறீங்க. சொல்லிடுங்க, இப்பவே சொல்லிடுங்க. வேணானா வீட்ல சொல்லி முடிவு பண்ணலாம். ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லீங்க. என்னங்க அப்படிலாம் பேசுறீங்க? பின்ன நீங்க பாக்குற பார்வை அப்படித்தானே இருக்கு? அப்படிலாம் ஒண்ணு இல்லீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு ஃபோன் கூட பண்ணாம இருந்தீங்களோ? இல்லீங்க, நான் உங்களுக்கு பேசலாம் தான் நினைச்சேன். ஆனா நம்பர் நம்பர்னா செல்லுன இருந்தா தான நம்பர் இருக்கும். நான் கேட்டேங்க. யார்கிட்ட? என் தங்கச்சி கிட்ட. ஏங்க, என்கிட்ட செல் இருக்கா இல்லையான்னு அவங்கள கேட்டா எப்படிங்க தெரியும்? என்கிட்ட தான கேக்கணும். இல்ல கூச்சமா இருந்துச்சு. கூச்சமா? அப்ப கூச்சம் கூச்சம்னு கல்யாணம் வரைக்கும் பார்க்காமலே இருந்திரலாம்னு ஐடியா அதானே? ஐயோ அப்பள ஒண்ணு இல்லீங்க. உங்க தங்கச்சி கிட்ட கேட்டிட்டு தான் இங்க வந்தேன். என்ன நீங்க அப்பாவை கண்ட நெஞ்சு நிமித்தி பேசுவீங்களே? அப்படிலாம் ஒண்ணு இல்லீங்க. அவ சொன்னதெல்லாம் போய் எனக்கு எங்க அப்பா நான் அப்போ அப்பாவுக்கு பயந்து புள்ள நல்லதுதான். ஏதாவது பிரச்சனைனா மாமாவை வச்சு முடிவுக்கு வரலாம். சரி வாங்க வெளியே போயிட்டு வரலாம். ஏங்க எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. அப்போ நான் வேலை விட்டு இல்லாம இருக்கேனா? என்ன பேசுறீங்க? இல்ல நான் அப்படிலாம் ஒன்னும் சொல்லல. இல்ல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க செல்லு வச்சிருக்கீங்கல்ல, எடுங்க. மாமாவுக்கு அதான் உங்க அப்பாவுக்கு போன் போட்டு நானும் எழும் வெளியே போறேன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? ஏங்க வரீங்களா இல்லையா? சரி போலாங்க. இருங்க இருங்க. என்ன ஏதோ கடமைக்கு பயந்துட்டு வர மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. உங்களை வெளியே கூட்டு போகணும்னு எனக்கும் ஆசைதான். என்னங்க வெக்கலாம் போடுறீங்க? ஏன் இல்ல உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா தெரியாது? என்னது? வாங்க போலாம். என்ன விளையாட்டு கூட அண்ணன் உன்னை மறந்துட்டேன்னு சொல்லாதம்மா. சரி சரி.